தமிழகத்தில் தொடர் மழையின் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கிறது தொடர்ந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வானிலைக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக கடலோரம் மற்றும் டெல்டாவில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மீண்டுமாக கன முதல் மிக கனமழை தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்று அதிகாலை வரை ஆவடியில் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு சென்னையில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் தொடர்ந்து கன முதல் மிக கனமழை தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது நவம்பர் முப்பது வரை தொடர் கனமழை தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் சென்னை ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது சென்னையில் பெய்து வரும் மிக கனமழை முதல் அதிகனமழையின் காரணமாக தற்பொழுது ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் நமக்கு மழை தீவிரம் என்பது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலும் அதிகரிக்கக்கூடும் சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளில் எவ்வளவு நீர் இருப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பூண்டி ஏரி முழு கொள்ளளவு நூத்தி நாற்பது அடி தற்போதைய நீர் இருப்பு நூத்தி முப்பத்தி ஏழு அடி நீர்வரத்து நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கனஅடியாக இருக்கிறது நீர் வெளியேற்றம் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கனஅடியாக இருக்கிறது சோழவரம் ஏரி முழு கொள்ளளவு அறுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது அடி தற்போதைய நீர் இருப்பு அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது அடி நீர்வரத்து முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கனடியாக இருக்கிறது நீர் வெளியேற்றம் ஆறுநூத்தி பதினைந்து கனடியாக உள்ளது புழல் ஏரி முழு கொள்ளளவு ஐம்பது புள்ளி இருபது அடி தற்போதைய நீர் இருப்பு நாற்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது அடி நீர்வரத்து எட்நூத்தி மூன்று கனஅடியாக இருக்கிறது நீர் வெளியேற்றம் வினாடிக்கு ஆறுநூத்தி பதினைந்து கனடியாக உள்ளது செம்பரபாக்கம் ஏரி முழு கொள்ளளவு எண்பத்தி ஐந்து புள்ளி நாற்பது அடி தற்போதைய நீர் இருப்பு எண்பத்தி ரெண்டு புள்ளி பதிமூன்று அடியாக இருக்கிறது நீர்வரத்து வினாடிக்கு மூவாயிரத்தி ஐம்பது கனடியாக இருக்கிறது நீர் வெளியேற்றம் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கனஅடியாக உள்ளது கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரி முழு கொள்ளளவு நூற்றி பதினைந்து ஐந்து அடி தற்போதைய நீர் இருப்பு நூற்றி பதினைந்து ஐந்து அடி நீர்வரத்து தொண்ணூத்தி ஏழு கனடியாக இருக்கிறது நீர் வெளியேற்றமும் தொண்ணூத்தி ஏழு கனடியாக இருக்கிறது ஆகவே அடுத்து வரக்கூடிய மழை தீவிரம் பொறுத்து ஏரிகளில் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு வானிலை நீங்க கேட்டீங்க மறக்காம தமிழ் வெத நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க